நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் விடுசாமியகம் சேனல்ல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மாங்காய் சாதம் பாக்குறோங்க. யூஸ்வலா மாங்காய் சாதம் அப்படின்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் இஞ்சி அந்த மாதிரி தான் அரைச்சி போட்டு அந்த மாதிரி பண்ணுவோம், இல்ல தொகையில அரைச்சும் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா பொடி சேர்த்து பண்ண போறேன். நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்கலாம், பட்டுப்படவை கட்டிக்கிட்டு சமயக்கட்டுல நிக்கிறீங்களா? நிறைய நேர்கள் எழுதியிருந்தீங்க ஒரு தடவை பட்டுப்புடவை கட்டிட்டு வாங்க, அதனால இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த அந்த வேகத்திலேயே இந்த வீடியோவையும் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறேன். ஏன்னா இந்த வெயிலில் தாங்கவே முடியாது, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸோடைய ஒரு சமையலையும் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ கேட்டிருந்த நேர்களுக்காக இன்னைக்கு பட்டுப்புடவையோட ஒரு மாங்காய் சாதம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சாதம் வடித்து நல்ல ஒரு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா நான் ஸ்டெப் பண்ணும்போதும் உங்களுக்கு அது தெரியும். இப்போ ஃபேன் எடுத்து போட்டிருக்கேன், சூடாக்கியிருக்கேன். அதில் ஒரு 10-12 காஞ்ச மிளகாய், 10-12 காஞ்ச மிளகாய் அப்படின்னா இது கொஞ்சம் ஏன்னா மாங்காய் புளிப்பு அதனால அது தேக்க தகுந்த மாதிரி இருக்கணும்னு இருந்தாங்க. இது வந்து நீங்கள் குண்டு மிளகாய் போட்டிங்கன்னா ஒரு 8 மிளகாய் போட்டிருக்கீங்க, காரம் ஜாஸ்தி. இப்போ நல்லா வறுத்தல்னா நான் வெறும் கடாயில் தான் வறுக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு இதையும் சேர்த்துறேன். இது லேசாக செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். கடுகு பொரியணும், எண்ணெய் இல்லாம நம்ம போடுறது எல்லாமே பாருங்க நல்லா பொரியுது கடுகு. அதோட கூட சீரகம் வெந்தயம் எல்லாம் வறுத்தாச்சு. இப்ப இதை நல்லா நூக்கிடணும். இப்ப இது ஆறுறதுக்குள்ளாத இது அப்படியே நம்ம வதக்கி ரெடியா வச்சிடலாம். இது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி ஏற்கனவே கடாய சூடாக இருக்கிறதுனால எண்ணெய் சட்டுன்னு காஞ்சிடும். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் காஞ்சிருக்கும், கடுகு தாளிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டால் போதும். உளுந்து 1 டீஸ்பூனு, கடலை பருப்பு 2 டீஸ்பூன். நல்லா பொரியணும். அதோட இப்ப இந்த முந்திரி பருப்பு இது வந்து ஆப்ஷனல், இருந்தா போட்டுக்கணும் இல்லைன்னா பரவாயில்ல. கூடவே வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம். இந்த வெங்காயம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. டீ குறைச்சி வச்சு 1 சிட்டிகை உப்பு சேர்த்து அதோட வதக்கிடலாம். கருவேப்பில கொஞ்சம், இப்ப இதுல கொஞ்சமா மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. அதோட நம்ம துருவி வச்சிருக்க மாங்காய், நான் மூக்கு மாங்காய் தான், கிளி மூக்கு மாங்காய் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/2 மாங்காய் தான் துருவி வச்சுருக்கேன். ஏன்னா 1 கப்பு ரைஸுங்கிறது சாதங்கிறதுனால 1/2 மாங்காய் தான் துருவி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் வரைக்கும், ரொம்ப அப்படியே குழைக்க வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது போடும்போதே தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அதோட இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு. கொஞ்சம் பெருங்காயம், இது சாதத்தை கொட்டி கலந்துடலாம். இது ரொம்ப பிக் அதுவாக வதக்க வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். வாயில் அந்த நக்கு நக்கு கடிப்பட்டா நல்லா இருக்கும். மாங்காய் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு சாதத்தை கலந்துடலாம். அப்புறம் லாஸ்ட்ல அந்த பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதம் நல்லா கலந்தாச்சு, இந்த பொடியும் நல்லா பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பொடி அதில் அப்படியே தூவ வேண்டியது தான். இது வந்து இந்த ஸ்பைஸ் எங்களுக்கு கொஞ்சம் அந்த மாங்காவோட புளிப்பு இதோட காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் மிளகா வந்து 10-12 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சி போட்டுக்கலாம். இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினேன், இந்த சின்ன டீஸ்பூனு, அதனால இதை
மூணு டீஸ்பூன் அரைச்சேன் அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்த சாதத்துக்கெல்லாம் நெய் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுவுமே ஆப்ஷன், போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், நல்லா கலந்துட்டு அள்ளிக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஊறி அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஒன்று ஈவனாக இருக்கும். அதே சமயம் பேக் பண்ணி லஞ்சாக கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு வித்தியாசமான பொடி போட்ட மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்கும். யூஷுவலில் இருந்து நிச்சயமாக அது வேறுபட்டிருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.